இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து நான் வந்து மேட்டுப்பாத்தியில் வாழை மரம் வச்சுருக்கேன். இனிமேல் பயோ அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு முட்டாள்தனமாக காசை கறியாக்காதீங்க, எல்லாமே இதுலேயே வந்துடுச்சு. இந்த டெக்னாலஜியே வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய உரத்தை ஊட்டமேட்டிய உரமாக மாற்றி பாய்ச்சிக்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான நோக்கமே. நாட்டு வாழையில் நான் வந்து கற்பூரவள்ளி, பூவாழை, ரஸ்தாளி இந்த மூணு தான் பயன்படுத்துகிறேன். பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. இந்த மூனையிலிருந்து எல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட் பக்கமாக நாங்கள் தயாரிக்கிறோம். ஒரு கனமழை புரிஞ்சுதா அப்படின்னா 10 நாளைக்கு கூட இதில் வந்து தண்ணியை விட வேணுங்கிற அவசியமே இல்லை. சார், இப்போ நான் நிறைய பண்ணைகள் விசிட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது நீ நிறைய ஆர்&டி பண்ணியிருக்கனால சொல்கிறேன், இன்டெகிரேட் பண்ணலாம். அதில் ஒன்று தான் வந்து இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை. அந்த இன்செக்ட் ஃபார்மிங்கை நம்ம கோழிகளுக்கும் மீன்களுக்கும் கொடுக்கும் போது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். இன்னும் ஹை ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனால க்ரோத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் என்ட்ரேட் ஃபார்மில் ஷெட்டு போட்டிருக்கோம் கோழிகளுக்கும் வாத்துகளுக்கும் ஆடுகளுக்கும். அந்த ரூஃபிங்கில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமும், அதே மாதிரி போர்லேருந்து நம்ம உறிஞ்சு தண்ணி எடுக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டமும் வந்து போட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் பனானா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இதைத்தான் பனானா ஃபாரஸ்ட் தான் பார்க்குறீங்க. இது சாதமாக இருக்கிற நிலம் தான். நிலத்தை வந்து நல்லா உழவு ஓட்டி ஒரு தடவைக்கு 5 தடவை நல்லா ஃபஸ்ட்டு ஓட்டிடணும். ஏன்னா முதலும் கடைசியும் அது தான். நல்லா உழவு ஓட்டி விட்டுட்டு ஜேசிபி விட்டு இதை வந்து நாங்கள் மண் குவியலாக பண்ணுறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து நான் வந்து மேட்டுப்பாத்தியில் வாழை மரம் வச்சுருக்கேன். இதுதான் வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்கு காரணம். இந்த மேட்டுப்பாத்தி எப்படி அமைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கராவில் வந்து 250 பெட் அமைக்கலாம். இந்த ஒவ்வொரு பெட்டுமே 14 அடிக்கு 1 அப்படிங்கிற மாதிரி வீதத்தில் அமைக்கிறோம். மேலே 8 அடி டயாமும், டெப்த்து வந்து 2.5 அடியும், கீழே வந்து 10 அடி டயாவும் இருக்கும். இதுதான் ஒரு மேட்டுப்பாத்தினுடைய அமைப்பு. இது வந்து ஒவ்வொரு 14 அடிக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அப்படி போகிற பட்சத்தில் 250 பெட்டு வரும். இந்த 250 பெட்டில் ஒரு பெட்டில் வந்து 4 கன்னை வந்து திசைக்கு ஒன்றா வைப்போம். அதுதான் அப்படி தான் வச்சுருக்குது. இது வந்து இப்போ பார்க்குறது வந்து இது வந்து சரியாக 8 மாதம் ஆச்சு இப்போ வச்சு. இப்போ பாருங்கள், வந்துட்டு எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், 4 கன்று வச்சோம். 4 கன்று வச்சோன்னே பாருங்கள், இதில் வந்து 12 கன்றுக்கு மேலே இருக்குது. இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மரம் வச்சோடனே அந்த 4 மரம் வளர்ந்து 6 மாதத்தில் பூ எடுக்க ஆரம்பிக்கும். பூ எடுக்கிறப்போ 1 கன்றை வந்து விட்டுருவோம். அப்புறம் பூ எடுத்த கன்று வந்து தார் எடுத்துரும். தார் எடுத்தோடனே வெச்ச கன்று வந்து பூ எடுத்துரும். வெச்ச கன்று பூ எடுத்தோடனே மறுபடியும் 1.5 கன்றை விட்டுருவோம். ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 10 to 12 மாதம் ஈல்டு கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் உங்களுக்கு வந்து 1000 தாரும், அடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் 1000 தார் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள் எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு. பாருங்கள் இது வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு 1/2 ஏக்கராக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரேன். அப்புறம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் 8 வருஷம் ஆனதெல்லாம் வரிசையாக இருக்கும். அதை அப்படி தொடர்ந்து காட்டுறேன். இதில் ஒன்று பாருங்கள், தண்ணி பாய்ச்சுறது அப்படி தான். இதில் வந்து ஒன்றுமே வெரி சிம்பிள். பாருங்கள் இந்த டியூப்பு, இதை தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். இது பாருங்கள் டேப் இருக்குது. இந்த டேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது தூக்கி அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான். இந்த மேட்டு பாத்தியில் உள்ளே விழுந்தோன்னா அந்த மேட்டு பாத்தியிலிருந்து கீழே போகிறக்குள்ளேயே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இதுக்காக நம்ம எந்த சிரமம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சன்லைட் வந்து கீழேயே விழாது. அந்த அளவுக்கு எல்லாமே இந்த 14 அடிக்கு 1 அப்படிங்கிறது வந்து இது இந்த 14 அடிக்கு 1ங்கிறத எப்படி நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 14 அடிக்கு 1 வைக்கிறப்ப சூரிய ஒளி கீழே விழாது. அந்தக்காக தான் இந்த 14 அடிக்கு 1. அப்போ வந்து சூரியனில் கீழே விழாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இப்போ இந்த 1 ஏக்கரா போடுறோம்னா 1 ஏக்கரா இருக்கிற சூரிய ஒளியை முழுசாக நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போது முழுசாக சூரியன் பயன்படுத்திக்கிறப்போ இலை வழியாக தான் அந்த சூரிய ஒளி பட்டதுனால கீழே நிழல் விழுறதுனால நிலத்துலேருந்து எந்த எவாபரேஷன் நடக்காது. வாழையினுடைய இலை வழியாக தான் உங்களுக்கு வந்து எவாபரேஷன் நடந்தாகணும். அப்போ வந்து பூரிதமான 1 ஏக்கராவுக்கு தேவையான அத்தனை ஒளிச்சேரிக்கை இதுக்குள்ளே நடக்கும். எல்லா சூரிய ஒளியும் டோட்டலாகவே இந்த இலையெல்லாம் கிரகிச்சிக்கிறதுனால போட்டோசிந்தீஸ் அப்படிங்கிற அந்த ஒளிச்சேர்க்கை நடந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் இதில் வந்து ஃபுல்லாக நடக்கும். அதனால தான் வந்து நாங்கள் வந்து இதை ஈக்குவல் டு ரெயின் ஃபாரஸ்ட்னு நாங்கள் சொல்ல வர்றோம். ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அமைச்சு பண்ணுறதுக்கு நிலத்தில் வந்து சூரிய ஒளி படக்கூடாது அப்படின்னா ஒரு மரம் வளர்ந்து வர்றதுக்கு சரியாக 30-40 வருஷம் பிடிக்கும். ஆனால் இது ஒரே வருஷத்தில் இந்த வாழை தோப்பு, அதாவது இந்த வாழை வனங்கிறது வந்து ஒரே வருஷத்தில் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டாக மாறிடும், பனானா ஃபாரஸ்ட்டாக மாறிடும். இப்போ வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டில் எவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நடக்குமோ அதே தான் இந்த வாழை வனத்திலையும் நடக்குது. சார், இப்போ இந்த மேட்டுப்பாத்தியில் அமைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரீசன் இருக்கு? நிச்சயமாக
இப்போ மேட்டுப்பாத்தியில் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஏக்கர் லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பரப்பளவு வந்து சுமாராக 44,000 சார் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆச்சுங்களா. ஆனால் இதில் என்னங்கு கேட்டிங்கன்னா, இது அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 100,000 சதுரடி வரும். அப்போ இது வந்து மேடு பள்ளம், மேடு பள்ளம் அப்படின்னு வர்றப்போ 100,000 சதுரடியை இதை வந்து கவர் பண்ணுது. அப்போ வந்து இதனுடைய வேர் பகுதியானது ஊடுருவி போகிறப்ப ஏர் கிடைக்கிற ஏர் சர்க்குலேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். மறுபடியும் வந்து மேட்டுப்பாத்தியில் அமைக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் கழித்து அந்த மேட்டுப்பாத்தியை குத்தி பார்த்தாலும் அது வந்து இருகவே இருக்காது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து வேர் ஊடுருவுதல் வந்து ரொம்ப சுலபமாக நடக்கும். வேர் ஊடுறதுனால வாழையினுடைய வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். அதனால தான் வந்து எங்கள் வாழை மரம் வந்து எவ்வளோ காத்தடிச்சாலும் சாயறதில்ல அப்படின்னா, அந்த வேர் பிடிக்கிற பகுதி ஏரியா நல்லா கவராகி ஒன்று கொண்டு பின்னிட்டுருக்கறனால உங்களுக்கு வந்து சாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் சாயறதே இல்லை, அதனால் நாங்கள் கட்டுறதே இல்லை. ஒரு வேளை சாயற மாதிரி இருந்துனா மட்டும்தான் அந்த ரிங் டெக்னாலஜின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்கோம். அது வந்து வெறும் ஒரு ஏக்கராக்கு வேறு 5,000 ரூபா தான் ஆகுது. ஒரு 5,000 ரூபா செலவிட்டிங்கன்னா இன்னும் 50 வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த ரிங் டெக்னாலஜியே போதுமானது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு வாழைமரம் கூட சாயறதில்லை அப்படிங்கிறதுனால இதில் வந்து வருஷம் வந்து 4 மாதத்துக்கு 1,000 தாருங்கிறது வந்து 3,000 தார் வந்து நிச்சயமாக இதில் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி இதில் உரநீர் போயிட்டே இருக்கிறனால இதில் மண் வளமும் கூட்டிகிட்டே போகும். எங்கே தோட்டினாலும் மண் புழுதாக இருக்கும். அப்படி பார்க்குறப்ப 1st வருஷம், 2nd வருஷம், 3rd வருஷம் அப்படின்னு போகிறப்ப இந்த மண்ணினுடைய அங்ககச்சத்து, அந்த கார்பன் கண்டன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து கூடிகிட்டே போகும். அப்போ கூடிட்டு போகிற ஒவ்வொரு வருடமும் இதில் வந்து உற்பத்தி அதிகமாகிட்டே போகும். சார், வாழை வந்து எவ்வளோ காற்றடித்தாலும் உங்கள் தோட்டத்தில் சாயாதுன்னு சொல்லி சொன்னீங்க, என்ன காரணம் சார்? பிளான்டேஷன் முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க? ஆமாம், நிச்சயம் அப்படி தான். பிளான்டேஷனில் தான் இதை வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேட்டுப்பாத்தியில் இருக்குது. இந்த மேட்டுப்பாத்தியில் இருக்கிறனால இப்போ வந்து 4 கன்று தான் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு. மறுபடியும் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா 12 மரமாக ஆயிரும். 4 பேபியாக இருக்கும், 4 பூ எடுத்திருக்கும், 4 வந்து காய் தள்ளி இருக்கும். இது இப்படி 1 by 1 நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கூட்டு, இந்த வேட்டுப்பாத்தியாக இருக்கிறனால ஒரு கூட்டு குவியலாக இருக்கிறனால இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வேர் பின்னி இருக்கும். அதனால் வந்து ஒரு எப்படி ஒரு துடப்பத்தினுடைய கட்டை மாதிரி கெட்டியாக இருக்கும். ஒரு துடப்ப குச்சி உடச்சிடலாம், ஒரு கட்டையை உடைக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வேர் பிடிச்சி நல்லா இருக்கிறனால இந்த 12 மரம் அட்ஜாயிண்ட் ஒவ்வொன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதுதான் இந்த மேட்டுப்பாத்தியினுடைய ரகசியமே. அது இல்லாத நாங்கள் வந்து வடிவமைக்கிறப்பவே வந்து பாருங்கள், இதுதான் இப்போ நீங்கள் இந்த வியூ காட்டுங்க. இந்த வியூவில் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு டன்னல் மேலேயே இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற மேட்டுப்பாத்தி, இந்த பக்கம் இருக்கிற மேட்டுப்பாத்தி, இது வந்து எல்லாம் சேர்ந்துருச்சு பாருங்கள். கீழே மேக்ஸிமம் சன்லைட்டே விழலை. இதை பார்த்தீங்கன்னா லாங்காக பாருங்கள், அப்படி ஒரு டன்னல் மாதிரி போகுது இல்லையா. இதுக்கு பேர் தான் பனானா டன்னல்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து பனானா டன்னல் ஒவ்வொரு 14 அடிக்கு ஒன்று இருக்கும் இந்த டன்னலு. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து எப்படி வடிவமைச்சிருக்குன்னா, தென்மேற்காகவும் வடகிழக்காகவும் இந்த டன்னல் இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா வடகிழக்காக நீங்கள் வரணும், இந்த பக்கம் இருந்து போனீங்கன்னா தென்மேற்காக போகணும். அப்படிங்கிற பட்சத்தில் 2 பருவக்காற்று தான் அடிக்குது. ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று, இன்னொன்று தென்மேற்கு பருவக்காற்று. மேக்ஸிமம் காற்று வந்து இந்த டைரெக்ஷனில் தான் அடிக்கும். அப்போ வந்து இதுக்குள்ளே வந்து தென்மேற்கு பருவக்காற்று அடிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, தென்மேற்காக வந்து வர்ற காற்று வந்து இந்த டன்னல் வழியாக வந்து ஈஸியாக கடந்து போயிடும். அதுதான் அதே மாதிரி வடகிழக்கு ஆரம்பிச்சிருப்போ அந்த வடகிழக்குலேருந்து வர காற்று வந்து இதே டன்னல் வழியாக இப்படி வேகமாக வெளியே போயிடும். இந்த ஒரு காரணத்தினால தான் மேக்ஸிமம் வந்து இதில் வாழை மரம் சாயாது இருக்கிறதுக்கு ஒரு சூட்சமாக இது தான். ஓகே சார், இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இடத்துல ஆரம்பிச்சிங்க வனத்தை? நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் 1/2 ஏக்கராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் 1/2 ஏக்கராக தான் ரிசர்ச்சும் ஆரம்பித்தேன். ஆரம்பித்து அப்போ வந்து அதை பார்க்க போக காட்ட போகிறேன் உங்களுக்கு. அது வந்து ஆக்சுவலாக வந்து 25 அடிக்கு ஒன்று வச்சு 10 அடி டயா வச்சு ஒரு மேட்டுப்பாத்தியை அமைச்சு அதில் 10 கன்னை நட்டு இப்படி தான் ரிசர்ச்சை ஆரம்பித்தேன். இப்போ அது வந்து அது அதனுடைய லைஃபை வந்து இப்போ 8 வருஷம் ஆகிப்போச்சு. 8 வருஷம் அது இருக்குது. அதான் பார்க்க போகிறேன், காட்டுறேன். இந்த 8 வருஷத்தில் நான் வந்து ஒவ்வொன்று எப்படி வந்து கடைசியில் 14 அடி கொண்டு வந்தேன் அப்படின்னா, சூரிய ஒளி வந்து எந்த விகிதாச்சாரத்தில் வச்சா சூரிய ஒளி வந்து டோட்டலாக நிலத்தில் விழக்கூடாது அப்படிங்கிற ஃபைனலாக பண்ணுறப்ப 13.5 அல்லது 14 அடின்னு நான் ஃபைனல் பண்ணேன். 14 அடியில் வந்து நம்ம வந்து ஒரு மேட்டுப்பாத்தியை, ஒரு சென்டர் டு சென்டர் ஒவ்வொரு மேட்டுப்பாத்தியை அமைச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக மரம் வளர்ந்து வர்றப்போ ஒரு 50 வருடங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. இந்த 50 வருடங்கள் பயன்படுத்த, இந்த 50 வருஷம் வந்து சூரிய ஒளி நிலத்திலே விழாது. அதுதான் அப்போ வந்து 50 வருஷம் ஒவ்வொரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் சூரிய ஒளி இலை வழியாக தான் எவாபரேஷன் ஆகிறதுனால இது ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் அப்படியே கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும்.
காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நடக்கிறனால இது வந்து ஒரு 100 ஏக்கராக இருந்தது அப்படின்னா அந்த ஊரில் வந்து நிச்சயமாக ஒரு 10% மழைப்பொழிவு ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சார், நீங்கள் கார்பன் கண்டென்ட்டை அதிகப்படுத்தலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஆமாம், இந்த மண்ணே வந்து பெருசாக மண் வளம் இல்லாத மாதிரி தான் இருக்குது, அதையே நீங்கள் மாற்றிருக்கிறீங்க. புதுசாக ஒரு வறண்ட பூமி பெருசாக மண் வளமே இல்லை அப்படின்னா எவ்வளோ வருஷத்தில் கார்பன் கண்டென்ட்டை மாற்றலாங்க? நிச்சயமாக இது வந்து இப்போ இது வந்து நான் 0.4 தான் இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறப்போ, இப்போ வந்து 2 அல்லது 2.5 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போவே நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணியிருக்கோம்? ஆமாம், ஒவ்வொரு டைம் நான் டெஸ்ட் பண்ணிக்குவேன், சாயில் டெஸ்ட் பண்ணுவேன். ஆமாம், சாயில் டெஸ்ட் பண்ணுவேன். இப்போ இந்த இது வந்து இப்போ பார்க்குறது வந்து இப்போ 2 வருஷம் தான் முடியுது, 2-3 வருஷம் முடியுது. 3 வருஷத்துலேயே வந்து இது வந்து 2.5 பக்கம் வந்துருச்சு. இப்போ வந்து அங்கே அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3 அல்லது 4 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து இதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜுங்கிறது வந்து இளவழியாக தான் நடக்கிறது அப்படிங்கிறப்பல நம்ம வந்து வாட்டர் சேவ் பண்ணுற இது வந்து இதில் வந்து 100% சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். அதில் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி விடுவீங்க சார்? இது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து 2 நாளைக்கு ஒரு இடம் விடுறோம். ஏன்னா வெயில் காற்றடிக்குது, அதனால் ஃபுல்லாக வாட்டர் எவாபரேஷன் ஆகுது இளவழியாக. இப்போ வந்து இதே கொஞ்சம் காற்று காலம் இந்த வெயில் காலம் குறையிறப்ப வந்து நம்ம வந்து வாரத்துக்கு 2 தண்ணி கட்டினா போதும். வாரம் 2 தண்ணி இந்த டேப்பில் தான் வருது, ஒரு 2 மணி நேரம் விடுவோம். நீங்கள் வந்து கீழ் மட்டம் வந்து ஈரம் கனியும், இந்த 10 அடி டயான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மட்டத்தில் இந்த மட்டத்தில் ஈரம் கணிஞ்சுதுன்னா மேலே தான் வருது தண்ணி. ஈரம் கணிஞ்சுது அப்படின்னா பூர்ணமாக பாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் 3 நாளைக்கு எதுவுமே தேவையில்லை. அப்போ வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டு இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி தான் அப்படியே காஞ்சிட்டு கீழே போகும். கீழே போக போக இந்த வேர் என்ன பண்ணுன்னா அந்த காஞ்சிட்டு இருக்க அந்த ஈரத்தை தேடி வேகமாக வேறு ஊடுருவ ஆரம்பிச்சிடும், புது வேரெலாம் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த வேருக்கு உண்டான ஏரியா, அந்த வேறு இழுக்கக்கூடிய சத்துக்களுடைய ஏரியா ஈஸியாக கிடைக்கிறதுனால இது வந்து ஸ்ட்ராங்காகவும் இவ்வளோ வளமாகவும் இருக்கிற காரணம் அதுதான். அதே மாதிரி மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு சில இடங்களில் இருந்து கத்தாழை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆமாம், அது என்ன வெரைட்டி, எதற்காக கத்தாழை வச்சுருக்கிறீங்க? இப்போ வந்து இப்போ தான் வச்சோம் அந்த கத்தாழை. ஒரு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அனுபவம் உள்ள கத்தாழை மட்டுமே ரிசர்ச் பண்ணுற ஒரு சண்முகம்னு ஒரு பெரியவர், அவர் தான் வந்து நீங்கள் உள்ளே கத்தாழை வைங்க அப்படின்னு கேட்டேன். சார், இதான் சூரிய ஒளியே உள்ளே உழுவுறதையே கத்தாழை வந்து ஹீட்டை அதாவது வெளிச்சத்தை விரும்புகிற இதாச்சே அப்படின்னு. இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா அந்த வேர் வந்து அந்த வாழை வேரோட இது கனெக்ட் ஆகிறப்போ இதில் வந்து உங்கள் அந்த ஃப்ரூட்ஸில் ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சார். சரி, அதனால தான் அதை வந்து இது வச்சுருக்கோம். அது அவர் கொடுத்துருக்க இது வந்து ரெட் அலோவேரான்னு சொல்கிறார். அவர் உடச்சாவே சிவப்பு கலரில் தான் அந்த இது வருது, அந்த அபூர்வமான ரகன்னு சொல்கிறார். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வேரில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால இது வந்து வாழையினுடைய வேரோட ஜாயிண்ட் ஆகி ஒரு தன்மையான ஒரு மருத்துவ ரீதியான பழத்தை வந்து அதில் கொடுக்குறக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, இதை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் அதை வச்சுருக்கேன். இதுதான் கத்தாழையில் ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் அதில் தான் பாருங்கள் இது 8 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறேன். 8 மாதத்தில் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த டன்னல் உருவாயிருச்சு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 80% அரெஸ்ட் ஆகி போச்சு பாருங்கள். சன்லைட் உள்ளே உழுவுறது இப்போ வந்து பாருங்கள் இது அவ்வளோதான். இனிமேல் எந்த வண்டி உள்ளே வரப்போகாது, அவ்வளோதான். இனிமேல் வந்து வண்டி உள்ளே போகாது அப்படின்னா களையோ உழவோ நம்ம எதுவும். ஆமாம் ஆமாம், அதுதான் இப்போ பாருங்கள் அதுதான் பார்க்குறீங்க. இப்போ வந்து உள்ள களை எடுக்க வேண்டியதில்லை, உழவு ஓட்ட வேண்டியதில்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு களை கூட இதில் நீங்கள் பிடுங்கக்கூடாது. ஏன்னா வந்து களையை பிடுங்கினீங்க அப்படின்னா மண் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு, மண்ணும் சரியாது. அதனால் இதுக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பயோ அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு முட்டாள்தனமாக காசை கறியாக்காதீங்க. எல்லாமே இதுலேயே வந்துருச்சு. இந்த டெக்னாலஜியே வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய தோட்டத்தில் தன்னுடைய உரத்தை ஊட்டமேட்டிய உரமாக மாற்றி பாய்ச்சிக்கிறது தான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான நோக்கமே. செம்மறி ஆடும் வாத்து வந்து அடிக்கடி உள்ளே போகிறத பார்த்தாங்க. ஆமாம், அதுவும் வந்து பூச்சி தாக்குதலில் குறைக்குதுங்களா? நிச்சயமாக இப்போ வாத்து வந்து பூச்சி தாக்குதலில் ஈஸியாக குறைக்குது. ஏன்னா பொதுவாகவே நீ ஒன்று கவனிக்கணும், மேக்சிமம் வந்து பச்சையை வச்சு தான் எல்லா பூச்சியுமே அந்த பச்சைக்குள்ளே தான் கொண்டு போய் முட்டையெல்லாம் வைக்குது. எந்த ஒரு பூச்சியுமே வந்து மேக்ஸிமம் வந்து கிரவுண்டில் இருக்கிற பச்சை தான் வந்து செலக்ட் பண்ணுது, அதாவது இந்த களைகளை இது தான் செலக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து களைக்கொழிங்கிற பேரில் அந்த களைக்கொழியை அடித்து எல்லாமே பாலிஷ் பண்ணி வச்சுருங்க கீழே இருக்கிற பகுதியை. அப்போ பச்சை எங்கே இருக்குது அப்படின்னா மரத்து மேலே தான் இருக்குது. அப்போ மரத்து மேலே கொண்டு அது முட்டை வைக்குது. அதனால தான் இந்த வண்டு துளைப்பான் தண்டு துளைப்பான் இதெல்லாம்
வர்ற காரணம். இங்கே வாத்துக்கோழியெல்லாம் மேயறனால இதில் வர பூச்சினோட புழு வந்து அது ஈஸியாக சாப்பிட்ருது. எப்போவுமே இயற்கையோடு கலந்து போயிட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது இதுதான் உதாரணம். இதில் பாருங்கள் இப்போ இந்த 8 வருஷத்தில் வந்து ஒரு சின்ன இலக்கிறவர்கள் போய் கூட வரலையே, அதுதான் காரணம். இப்போ பார்க்குறீங்க இது வந்து 1.5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ மழை பெஞ்சாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த இதுக்குள்ளே நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ உயரமான இந்த மேட்டு பாத்தி கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை பூரா மேலே இழுத்துக்கும். ஒரு கனமழை புடிஞ்சுதா அப்படின்னா 10 நாளைக்கு கூட இதில் வந்து தண்ணியை விட வேணுங்கிற அவசியமே இல்லை இந்த வாழை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஒரு ட்ராப் கூட இந்த 1 ஏக்கராவில் மழை பெய்யுது அப்படின்னா இந்த 1 ஏக்கரா மழை வந்து ஒரு ட்ராப் கூட வெளியே அடுத்த ஏக்கராவுக்கு போகாது, எல்லாமே இந்த மண் இந்த மேட்டு பாத்தியை உறிஞ்சிக்கும். இது வந்து மழை பெய்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், வந்து பார்க்கலாம். மறுபடியும் வந்து எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி கசிஞ்சு நின்னாலும் அப்படி கூட்டியாட தண்ணி நின்னாலும் கூட இதில் வந்து இந்த இது வந்து பாதிக்காது. எவ்வளோ உயரத்துக்கு எடுக்கணுங்க இது? எது இந்த மேடு நம்ம பண்ணியிருக்கோம்? மேடு தான் 2 அடி உயரம் தான். ஆக்சுவலாக 2 அடி பாருங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 அடி கூட இருக்குது. மண் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படி குமிச்சுருவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ உயரம் வேணாலும் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள் எவ்வளோ குழியாக இருக்குன்னு பாருங்கள், இதுலாம் வந்து கிட்டத்தட்ட நான் 3 அடிக்கு தண்ணி கூட நிற்கும். எவ்வளோ தண்ணி நின்னாலும் இது வந்து ஒன்றுமே பாதிக்காது. என்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? இதில் வந்து நாட்டு வெரைட்டி மட்டும்தான் வைக்க முடியும், அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து நான் திசுவாலையோ ஹைப்ரிடோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல, நாட்டு வாழை மட்டும்தான் வளர்த்தணும். நாட்டு வாழை தான் தோதாக வரும்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நாட்டு வாழை அந்த நாட்டு வாழை கண்ணு இயற்கையோடு சேர்ந்து அதை கொண்டு வந்து நடுறோம், அது வந்து அப்படியே டெவலப் ஆயிடுது. திசுவாழை அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல, வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி அதை 2-3 வருஷம் பார்த்துட்டு தான் அதை வந்து கொடுக்க முடியும். நாட்டு வாழையில் நான் வந்து கற்பூரவள்ளி, பூவாழை, ரஸ்தாளி இந்த 3 தான் பயன்படுத்துகிறேன். பாருங்கள் எல்லாமே வந்துருச்சு. இந்த 3 இதிலிருந்து எல்லா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட் பக்கமாக நாங்கள் தயாரிக்கிறோம். ஓ, இதை வந்து நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி? ஆமாம் ஆமாம். ஓகே, பாருங்க இந்த இதுதான் வந்து நாங்கள் முதலையாக ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிட்ட வாழை வனம் அப்படின்னு சொல்கிற இது. இதில் வந்து மொத்தம் ஒரு 9 மேட்டு பற்றி அமைச்சு நான் ரிசர்ச்சுக்காக எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 25 அடி கேப்லேயும் மேலே 10 அடி டயாவும் வச்சு இதை அமைச்சேன். ஒவ்வொரு மேட்டு பாத்திலையும் 10 கண்ணை வச்சேன். இப்படி தான் ரிசர்ச் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து இதை வந்து ஃபைனலாக வந்து 14 அடியில் உன்னாந்து நிறுத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த 10 அடி 25 அடி காலத்தில் வச்சதும் வந்து இருக்குது பாருங்கள். இதுவும் அது அப்படி கவர் ஆகி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து 8 வருஷம் முடிஞ்சது. இது பார்த்துங்க, இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துருக்குது பாருங்கள். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி பனானா வளர்ந்துருக்குது அதே மாதிரி தான் வளர்ந்து நிற்கிது பாருங்கள். அது வாட்டுக்கு வளர வேண்டியதான், அது வாட்டுக்கு வளர வேண்டிய நம்ம தண்ணி மட்டும் அந்த மேட்டு பார்த்தில கரெக்டாக விட்டாச்சு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான். இப்போ பார்க்குறீங்க இதுதான் வந்து 4 வருடங்கள் முடிஞ்ச இறுதியாக வடிவமைக்கப்பட்ட பனானா ஃபாரஸ்ட். இதுதான் 4 வருடங்கள் முடிஞ்சது. இதை பாருங்கள் இதுதான் பார்க்குறது பனானா ஃபாரஸ்ட். இதுதான் இப்படி தான், நீங்கள் போட்டாலும் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் மேக்ஸிமம் வந்து கிரவுண்டில் வந்து இதே விழாது, சூரிய வெளிச்சம் உள்ளது அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 வருஷத்தில் ஒரு சின்ன இலக்கறிகள் நோயோடு இதில் வந்தது இல்லைங்கிறத நான் பார்க்குறீங்க. இதில் வந்து ஒரு தண்டு தொலைப்பான கூட ஒன்று கூட இருக்காது பாருங்கள். மறுபடியும் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மரத்தில் வந்து சுபாஷ் பாலகர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். மரத்தை வந்து தாரை வெட்டிட்டு அந்த மரத்தை அப்படியே விட்டுருவோம். விட்டோடனே பாருங்கள் அதே இது வந்து சரியாக 100 நாளில் பாருங்கள். ஓகே, இப்படி மடங்கி உளுந்துடும். அதே நம்ம எதுவுமே தொடருங்கிறது இல்லை, அதே உளுந்து அப்படியே மூடாக்காம மாறிடும். எதையே டச் பண்ணுற அவசியம் இல்லை. இதில் இருக்க சத்த பூரா உழிஞ்சிட்டு பாருங்கள் பக்கத்துக்கு கீழே எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள், நல்லா வளர்ந்து வருது. அவ்வளோதான். அடுத்து வந்து இது வந்து தார் எடுத்து பூ எடுத்தோடனே இதை வெட்டினோடனே இதில் இருக்க சத்த உறிஞ்சு அடுத்த கண்ணு வரும். அப்படி தான் இப்படியே வந்து, அதாவது ஒரு மரம் வந்து ஒரு 50% சத்தம் வந்து அடுத்த மரத்துலேருந்து எடுத்துக்குது. இதுதான் வந்து ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பமாக அதை நாங்கள் சொல்ல வர்றோம். பாருங்கள் மூடாக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாது பாருங்கள் மூடாக்கு. அதுதான் பாருங்கள் ஒரு வாழைக்காடுனா ஈரமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. இங்கே எங்கேயுமே நீங்கள் தண்ணியே பார்க்க முடியாது. ஓகே பாருங்கள், இப்போ எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுதான் 4 வருஷம் வளர்ந்து முடிஞ்ச ஒரு பனானா ஃபாரஸ்ட்டுங்கிறது இதுதான். கிட்டத்தட்ட உங்கள் ஃபுட் ஸ்டெப்லேருந்து 20-25 அடி உயரம் இருக்குது. இவ்வளோ உயரம் வளர்ந்த வாழை மரம் ஏன் சாயறதில்ல அப்படின்னா இந்த நாங்கள் சயின்ஸ் பிரகாரம் அமைச்ச இந்த டன்னல் வடகிழக்காகவும் தென்மேற்காகவும் அமைச்சிருக்கோம். அதனால தான் காற்று வந்து ஈஸியாக அதை கடந்து போயிடுது. அதனால் ஒரு மரம் கூட உழாத காரணம் ரகசியமே இது தான். பாருங்கள் வளர்ந்துருக்குது, எவ்வளோ குரோத்தாக வந்துருக்குது பாருங்கள். இப்போ இந்த பனானா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஆடு நிறையா மேயறதை பார்த்துருப்பீங்க, செம்மறி ஆடு மேயறதை பார்த்துருப்பீங்க. இந்த இதில் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது பனானா ஃபாரஸ்ட் மட்டும் இல்லை, இது மேச்சர் நிலமும் கூட. இப்போ வந்து இதில் வந்து இப்போ இந்த இதில் 2 ஏக்கரா இருக்குது. 2 ஏக்கராக்கு வந்து நான் 60 ஆடு வளர்த்துறேன். ஸோ 200 வாத்து
நூறு கோழி எல்லாம் இதுக்குள்ளே தான் மேயுது. ஓகேங்களா? இப்போது இந்த ஆடு வந்து உள்ளே வர்றதுனால வாழை கண்ணை கடிக்குமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. ஆமாம், இங்கே கடிக்குது, அப்படி தான் கடிக்குது. இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இப்போ வந்து வாழை கண்ணை இப்போ ஆடு கடிச்சிருக்கு பாருங்கள், கடிச்சு கொதறிக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த வாழை கண்ணு ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது ஒரு உயிர் தானே, இது என்ன பண்ணுதுன்னா ஆடு கடிச்சிட்டே இருக்கிறனால இது வந்து யோசிக்குது, நாங்கள் வந்து செம்மறியாடு தான் வளர்த்துறோம், அது வந்து தாவி கடிக்க தெரியாது, வெள்ளாடுனா மேலே ஏறி கிடைக்கும், இது தலையை தூக்கி மட்டும்தான் கிடைக்கும். இந்த வாழை கண்ணு என்ன பண்ணுதுன்னா ஆட்டுடைய உயரத்தை கால்குலேட் பண்ணுது, கால்குலேட் பண்ணிவிட்டு இலை விடுறதை நிறுத்திடுது. ஏன்னா ஆடு திரும்ப திரும்ப கடிக்கிறதுனால இது டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. இது இலை விடுறதை நிறுத்திட்டு அந்த ஆட்டினுடைய உயரத்தை மெஷர் பண்ணி இது வளர்ந்துட்டு அப்புறம் இலை விடுது. அதுதான், இதுதான் இயற்கை பாருங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கு, நீங்கள் அப்சர்வ் பண்ணதுங்க. ஆமாம். அப்போ வந்து நான் முதல்ல இந்த ஆடெல்லாம் உள்ளே வராத மாதிரி குறுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு வேலி போட்டு தடுத்து வச்சுருந்தேன். ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆடெல்லாம் உள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிது. சரி, என்ன பண்ணது, அப்படியே விட்டா அதில் என்ன ஆச்சரியம் காத்துருக்குதுன்னா, ஆடு வந்து எந்த கண்ணை கடிச்சதோ அந்த கண்ணு தான் வந்து தாரில் வந்து ரெண்டு சீப்பை சேர்த்து விடுது அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் வந்து எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. ஓ, அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள், எல்லாம் பாருங்கள், இங்கே இங்கே வளர்ந்துருக்க எல்லா மரம் பாருங்கள் இதெல்லாம் விட்டுருக்கு பார்த்திங்களா, இது எல்லாமே ஆடு கடித்தது தான், ஆடு கடித்தது தான் நல்லா வளருது. இதுதான், இது தன யாருக்கும் இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாம் வந்து அடிக்கடி வந்து இடக்கண்ணை வெட்டணுங்கிற அவசியம் இல்லை, நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கவாத்து வாங்கினா போதும், ஆடுக்கு உண்டான இது இலை தலை பூரா அந்த இடக்கண்ணே கொடுத்துரும். இடக்கண்ணு குடிச்சதுனால கொடுத்தனால நம்ம வெட்டணுங்கிற அவசியம் இல்லை, இடக்கண்ண தலை வந்து ஆடு சாப்பிட்றனால ஆடு ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வருது. நான் 20 ஆடு விட்டு அப்போ 60 ஆடாக மாறிடுச்சு இந்த 2 வருஷத்தில். சார், இங்கே என்ன புதுசாக ஏதாவது ரெடி பண்ணுவாங்க? இப்போ இதே அதே தொழில்நுட்பம் தான், இதை வந்து கொஞ்சம் ஹைடெக்காக மாற்றிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இந்த வடிவமைப்பு வந்து மலேசியா கண்ட்ரியில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அங்கே கொடுக்குற டெக்னாலஜி தான் இது. ஏன்னா அங்கே பூமியினுடைய வடிவமைப்பு தகுந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம், அது வந்து இங்கேயுமே அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. இப்போ இவ்வளோ இப்போ 6 தொட்டியில் வச்சு எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 தொட்டிலேயே நாங்கள் சிம்பிளாக மாடல், ஆமாம், இந்த மாடல் இன்டகிரேட் ஃபார்மிங்கே அமைச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது, இது போர்ட்டபிள், எங்கள் வேணாலும் கழட்டிக்கலாம், எங்கள் வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி. 1 வீக்கில் போட்டு ரன்னிங் கொண்டாந்துடலாம். இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறக்க 3-4 மாதம் ஆயிரும். இதெல்லாம் வந்து 1 ஆர் 2 வீக்ஸில் வந்து ரன்னிங்கே வந்துடும். இந்த சிஸ்டம் வந்து நிச்சயமாக ஒரு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அமையன்னு நினைக்கிறேன். ஆனால் இது டிசைன் பண்ணது வந்து மலேசியாவுக்காக, நாம் வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபார்மர் பக்கமாக இதை போடுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது வந்து சிம்பிள் வே. சார், இது வரைக்கும் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்ம், பிறகு வாழை வனம், பனானா ஃபாரஸ்ட் பார்த்தோம். இதில் ஒரு சில கேள்விகள், சந்தேகங்கள் எனக்கு இருக்குதுங்க. நம்ம அசோலாவை பார்க்கும்போது அசோலாவுக்கு ஷேட் நெட் போட்டிருந்தீங்க, அது எவ்வளோ பர்சன்ட்டு, அதே மாதிரி எவ்வளோ உயரங்க? அசோலா பொறுத்த வரைக்கும் 50% ஷேட் நெட் தான் பயன்படுத்துவாங்க. 50% சூரிய ஒளி பட்டால் தான் அசோலா நல்லா வரும். அது இல்லாத அசோலா வெட்டுக்கும் ஷேட் நெட்டுக்கும் ஒரு 8 அடி உயரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஹீட் உள்ள ஃபார்ம் ஆகாது. இந்த அமைப்பில் பண்ணிட்டோம் அப்படின்னா அசோலா வந்து நமக்கு தொடர்ந்து நல்ல முறையில் கிடச்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மில் ரூஃபிங் போட்டிருக்கோம், இந்த ரூஃபிங் வந்து நம்ம சோலாரில் போடலாங்களா? தாராளமாக போடலாம். இப்போ அடுத்த டெக்னாலஜி அப்படி தான் போகுது, கம்ப்யூட்டர்ஸ் முழுதும் சோலாரை பயன்படுத்திக்கிட்டு ஹைடெக்கில் கொண்டு போகலான்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் அந்த இதை அமைச்சிட்ருக்கோம். இது வந்து மலேசியாவுக்கு கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம், ஏன்னா மலேசியாவில் ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ மலேசியா முழுக்க இது மாதிரி டெக்னாலஜி தான் போக போகுது. இதை வந்து நம்ம வந்து நமக்கும் இதே தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம மீன் கிஃப்ட் திலாப்பே விட்டுருக்குறோம், எத்தனை பேட்ச் நம்ம கொடுத்துருப்பாங்க? இப்போ வந்து ஒரு 3-4 பேட்ச் எடுத்திருக்கோம் இது வரைக்கும். 500 கிலோலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு வந்தாச்சு, இனிமேல் 1 டன்னுக்கு குறையாது, இனிமேல் ரெகுலராகவே 1 டன் கிடச்சிருக்கோம். நல்லா செஞ்சால் 1.5 டன் கூட இதில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க, விற்பனைக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், அவங்களே வந்து உயிரோடு வாங்கிக்கிறாங்க. இது வந்து இந்த மீன் வந்து உயிரோடு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இது வந்து நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது. மறுபடியும் இது வந்து சுவை வந்து அலாதியானது, மித்த மீனை கம்பேர் பண்ணுறப்ப இது விலையும் கம்மி அப்படிங்கிறதுனால இது வந்து மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு நல்ல வேகமாக போயிட்டுருக்குங்க. ஓகே, மினிமமாக இந்த ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மை எவ்வளோ ஏரியாவில் ஆரம்பிக்கலாம்? மினிமம் வந்து 3 ஏக்கரா இருந்தால் நல்லது. இது வந்து 1 ஏக்கரா 2 ஏக்கராவும் போடலாம். 3 ஏக்கரா அப்படிங்கிறது வந்து 1 டன் ஃபிஷ்ஷு அப்படி கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். 3 மாதத்துக்கு ஒரு டன் கிடைக்கிறப்போ 4 ஈல்டு
அப்படிங்கிறப்போ 1.5 லட்சரூபா போட்டோம்னா ஒரு டன்னு வந்து சரியாக 5 லட்சரூபா கணக்கு. ஒரு மாதம் ஒரு 40,000-50,000 வருமானம் வந்து விவசாயிக்கு வந்து ஈஸியாக இதில் கிடைச்சதுனால ஒரு ரெகுலரான வருமானம் விவசாயிக்கு கிடைச்சது. அதனால் 3 ஏக்கராங்கிறது கரெக்டு, 1 ஏக்கரான்றக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா மீனோட ஈல்டு கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஆனால் போடலாம் போடலாம் போடலாம். இப்போ எவ்வளோ வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுங்க? இது மினிமம் இப்போ வந்து 6 லட்சரூபாய்க்கு பக்கமாக வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 4 லட்சரூபா ஆச்சு, இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறதுனால ஒரு 6 லட்சரூபா வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இது எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரே வருஷத்தில் எடுத்துடலாம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு முக்கியமான இதாக இதாக இருக்கிறதுனால நிச்சயம் இது வந்து தைரியமாக போடலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரே வருஷத்தில் ஒரே வருஷத்தில் வந்துடும் உங்களுக்கு வந்து. அப்புறம் மறுபடியும் ரெகுலர் இன்கம் தானே, ஃபிஷ் வாட்டுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. மறுபடியும் வந்து ஃபிஷ்ஷுக்கோ பாத்துக்கோ கோழிக்கோ நம்ம வெளியிலேருந்து எந்த ஃபுட்டும் வாங்குறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வர்றதெல்லாமே லாபம் தான் அதில். ஓகே, இப்போ வாத்தும் கோழி என்ன வெரைட்டி விட்டுருக்குறாங்க? வாத்து கோழி மேக்ஸிமம் ஹைப்ரிட் எல்லாமே விட்டு பார்த்தோம், அதெல்லாம் சரி வரல. நாட்டு வெரைட்டி தான் பெஸ்ட்டு, ஏன்னா நாட்டு வெரைட்டி 10 வருஷத்துக்கு இருக்குது. நம்ம மீன் இந்த வாத்து கோழியெல்லாம் ஒரு கணக்கில் சேர்த்தக்கூடாது, இருக்கும் வருமானம் வரும் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஆக்சுவலாக வந்து மீன் தான் நமக்கு முக்கியமானது, மீனுக்கு உண்டான உணவை கொடுக்குறக்காக தான் இந்த வாத்து கோழியெல்லாம் வளர்த்துறோம். இதனுடைய கழிவு தான் அதுக்கு வந்து உணவாக மாறுது. வாத்து கோழியெல்லாம் வந்து இறைச்சிக்கும் முட்டைக்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வருமானத்துன்னு சேர்த்தாமல் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்க முடியாது. சார், இந்த ப்ரௌன் வாட்டரை பற்றி சொன்னீங்க, இந்த ப்ரௌன் வாட்ரு எவ்வளோ வேணால் தோட்டத்துக்கு விடலாங்களா? இப்போ வந்து உரம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இவ்வளோ குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் அளவுகோல் இருக்கா? அளவுகோல்ன்ட்டு இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து இதுதான் கணக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாத்துக்கோழி இதெல்லாம் வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுறோம். ஒரு 3 ஏக்கரா போடுறீங்க அப்படின்னா ஒரு 200-300 வாத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு 300 வாத்து கணக்கு வச்சுக்கலாம், 200 வாத்து கணக்கு வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டு. 200 வாத்து 3 ஏக்கராவுக்கு அப்படின்னு கணக்கை வச்சுட்டு 100 கோழி 3 ஏக்கராவுக்கு, அப்புறம் வந்து 10 ஆடு 3 ஏக்கராவுக்கு, அப்புறம் 1 பசுமாடு இதை மட்டும் கணக்கு வச்சுக்கலாம். உள்ளே வந்து 500 கிலோ மீன் வந்து இருக்கணும். 500 கிலோ மீனுடைய யூரின் தான் நம்ம வந்து நைட்ரேட்டாக மாற்றுறோம். அதனால் இந்த கான்செப்டில் இருந்தது அப்படின்னா அங்கே 3 ஏக்கராவுக்கு எவ்வளோ விளைச்சல் நீங்கள் என்ன பயிர் பண்ணி என்ன விளைச்சல் எடுத்தாலும் அதுக்கு தேவையான இன்புட்டை வந்து இந்த ஓட்டோமேட்டிக் உரநீர் கொடுத்துரும். அதுக்கெல்லாம் பேசிக்காக இதெல்லாம் வேணும். எக்ஸஸாக போனால் பிரச்சனை இல்லை, எக்ஸஸாக போனால் பிரச்சனை இல்லை. அதனால் ஏன்னா இயற்கை தானே இது, நான் மறுபடியும் எல்லாமே செறிவூட்டப்பட்ட தண்ணி, இது செறி ஊட்டப்பட்ட தண்ணி அப்படிங்கிறனால இதில் வந்து ஏகப்பட்ட நுண்ணுயிர் இருக்குது. நுண்ணுயிர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா போனாலும் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மண் வளர்ந்து கூடிட்டே தான் போகும். அதனால் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இல்லை. சார், இப்போ நான் நிறைய பண்ணைகள் விசிட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்கும்போது நீ நிறைய ஆர்&டி பண்ணியிருக்கனால சொல்கிறேன், இன்டகிரேட் பண்ணலாம். அதில் ஒன்று தான் வந்து இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை. அந்த இன்செக்ட் ஃபார்மிங்கை நம்ம கோழிகளுக்கும் மீன்களுக்கும் கொடுக்கும் போது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், இன்னும் ஹை ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனால க்ரோத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்மார்ட் இன்டர்நெட் ஃபார்மில் ஷெட்டு போட்டிருக்கோம் கோழிகளுக்கும் வாத்துகளுக்கும் ஆடுகளுக்கும், அந்த ரூஃபிங்கில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமும் அதே மாதிரி போர்லேருந்து நம்ம உறிஞ்சி தண்ணி எடுக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டமும் வந்து போட்டால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், மேபி இன் ஃபியூச்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக நிச்சயமாக அதுமாதிரி பண்ணுறோம். பிளாக் ஹவுஸ் சோல்ஜர் போட்டு நாங்கள் இன்னும் ரன்னிங் தான் வரல, இதை அனைவரும் அது செட்டு வந்து ஹைடெக்காக போட்டிருக்கோம். அதனால் வந்து இந்த அனைவரும் இந்த வாசத்தில் அது ட்ரையலுக்கு வந்துடும். மறுபடியும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹார்வெஸ்டிங் நாங்கள் வந்து சோலார் பேனல் தான் மேலே போடுறோம், ரெயின் வாட்டரும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்கோம். சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.